இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி இந்த ட்ரெண்டிங்கான டாபிக் இது ஒன்று, டிக்டாக் வந்து பேன் செய்யப்பட்டது. டிக்டாக்னு இல்லை, எல்லா சைனீஸ் ஆப்ஸ் 59 ஆப்ஸ் எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணதுக்கு முக்கிய காரணம் யார்? இந்தியன் கவர்மெண்ட்டில் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு செக்டார் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஆப்ஸு டெவலப்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஷார்ட் ஃபார்ம் MEITYன்பாங்க. அவங்க வந்து இந்த 59 ஆப்ஸையும் பேன் பண்ணியிருக்காங்க. எந்த ரீசனுக்காகனா, இந்த 59 ஆப்ஸும் டிக்டாக்கு, யூசி ப்ரௌசர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. 59 ஆப்பு அவங்க அந்த ஆப்பில் வந்து, அதாவது நம்ம டவுன்லோட் பண்ணுறவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. அந்த கேட்கும்போது நம்ம வந்து எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் டக் டக் டக்குன்னு டிக் பண்ணிடுறோம். டிக் பண்ணிட்டு நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றோம். அதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, ஐ மீன் கவர்மெண்ட்டுக்கு வித்துடுறாங்க. வித்துடுறாங்கன்னா கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட்டுக்கு. இதெல்லாம் சைனீஸ் ஓன்டு கம்பெனிஸ்னால, ஐ மீன் ஆப்ஸ்னால, அந்த ஆப் போட அந்த இன்சார்ஜ் ஒரு ஒரு கண்ட்ரிக்கும், இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா நெட்ஒர்க் எதை எடுத்துக்கிட்டாலும் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வேறு எங்கேயாவது ஃபாரினில் இருக்கும், அதோட ஒரு பிரான்ச் இருக்கும். அந்த பிரான்ச் இப்போ இந்தியாவுக்குன்னா டிக்டாக் ஒரு பிரான்ச் இருக்குது, யூசி ப்ரௌசருக்கு ஒரு பிரான்ச் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பிரான்ச் இருக்குது. இந்த அதில் வந்து நம்ம கவர்மெண்ட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐ மீன் அவங்க இது பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டிக்டாக் இவங்களாம் வந்து நம்மளோட நம்ம இந்தியன் பீப்புள்ஸோட, க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க இந்தியாவில், ரைட், அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து சைனீஸ்க்கோ இல்லை அதர் கண்ட்ரீஸ்க்கோ விற்க ட்ரை பண்ணுறாங்க. அதர் கண்ட்ரீஸ் இல்லை, சைனீஸ்க்கு வந்து விற்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த 59 ஆப்ஸையும் அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணதுக்கு டிக்டாக்கோட இந்தியாவோட ஹெட் ஒருத்தர், அது எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்னு சொல்லலாம், அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் டிக்டாக் யாரும் கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து இப்போ எங்களோட டவுன்லோடர்ஸோட ப்ரைவசி, அதாவது அவங்களோட முக்கியம் என்ன சொல்கிறது, அவங்க பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம். அதுக்கு வந்து அவங்க வந்து கேஸ் எல்லாம் போட்டு அந்த கேஸ்லாம் போய் கோர்ட்டில் வந்து பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும், டிக்டாக்னு இல்லாமல் நிறைய 59 ஆப்ஸ் இருக்குது. அதில் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் ஒரு 10 ஆப்போட ஆப்ஸும் அதோட ஆல்டர்னேட்டிவ் சொல்லிடுறேன். மீதி இருக்க 59 ஆப்ஸும் அதோட ஆல்டர்னேட்டிவ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் கொடுக்கல, நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் டைப் அடித்தாலே இது வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சைனீஸ் ஆப் டெலிட் பண்ணிடுவேன். நான் ஒரு 10 ஆப் சொல்கிறேன், பார்க்கலாம். இந்த டிக்டாக் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னு, ஆல்டர்னேட்டாக இன்ஸ்டா, யூடியூப் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷேர் இட் பதிலாக நீங்கள் வந்து க்ளோனிட்டுன்னு ஒன்று இருக்குது, ஆனால் அது அவ்வளோ யாருக்கும் தெரியாது, அதனால் அது வேண்டாம். அதுக்கு பதில் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம், கூகுள் ஃபைல்ஸ் கோ இருக்குது. ஜியோ வச்சுருந்தீங்கன்னா ஜியோ ஸ்விட்ச் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி யூசி ப்ரௌசருக்கு பதிலாக ஜியோ ப்ரௌசர், மொசைலா ஃபயர்ஃபாக்ஸ், க்ரோம் இது யூஸ் பண்ணிக்கலாம். பாய்டு மேப் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், பட் பாய்டு மேப் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளப் ஃபேக்ட்ரி, இது வந்து ஆக்சுவலாக ஒரு சைனீஸ் ஆப் தான். கிளப் ஃபேக்ட்ரி, கிளப் ஃபேக்ட்ரிக்கு பதிலாக நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணலாம், நம்ம டெய்லி வாங்குகிற பொருட்கள் தான், அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்க வந்து வைரஸ் கிளீனிங்னே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 ஆப்ஸ் இவங்க வைரஸ் கிளீனிங் கூட இந்த 59 ஆப்ஸில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட், இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் யூ கேம் மேக்கப், இதெல்லாம் ஃபோன்லேயும் மேபி இருக்கலாம். யூ கேம் மேக்கப் இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா, ஸ்னாப் சாட் யூஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியன் கவர்மெண்ட்டோடதே நிறைய இருக்குது அந்த மாதிரி. அதே மாதிரி ப்ரௌசர்ஸும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா நெட்ஒர்க்ஸ் வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர், ஸ்னாப் சாட் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி வீ சாட், ஆக்சுவலாக மேபி எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், வீ சாட் வந்து ஒரு சைனீஸ் ஆப்பு தான். இத்தனை சைனீஸ் ஆப் இருக்குது இன்றைக்கி எனக்கு பார்த்தோன்னே தெரியுது. நெட்டில் சர்ச் பண்ணுறது இவ்வளோ ஆப்ஸ் இருக்கா அப்படின்னு தெரியுது எனக்கு. இல்லை ஒரு 20 ஆப்பு தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. நான் சும்மா எனக்கு தெரியாத ஆப்ஸ் உங்களுக்கு மேபி ஃபெமிலியராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் 2-3 ஆப்ஸ் சொல்லிடுறேன். QQ மியூசிக், QQ நியூஸ் ஃபீட், அப்புறம் QQ மெயில், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக வச்சுருக்காங்க. மெய்டூ, வீகோ வீடியோ, நியூ வீடியோ ஸ்டேட்டஸ்க்குனே ஒரு ஆப்பு, அப்புறம் DU கிளீனர், DU ப்ரௌசர், ஹேகோ, ஹேகோ எல்லோரும் மேபி விளையாண்டுருக்கலாம், அது சூப்பரான கேம் இது ஹேகோ. அதுக்கப்புறம் MI கம்யூட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வைரஸ் கிளீனர், பியூட்டி ப்ளஸ், நம்ம வந்து சொன்ன மாதிரி வீ சாட்டு, ஜெண்டர், QQ பிளேயர், ஃபோட்டோ ஒண்டர், ஒண்டர் கேமரா, அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அதில் நம்ம வந்து மெயினாக அவங்க வந்து டிக்டாக் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு டிக்டாக் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்து நிறைய பேர் இன்வால்மெண்ட், ஏன்னா 1 பில்லியன் டவுன்லோட்ஸ்னு நினச்சி பார்த்தாலே அவ்வளோ பெருசு.
அந்த 1 பில்லியன் டவுன்லோட்ஸில் எவ்வளோ, அதாவது ப்ரைவசி வந்து அவங்களால இது பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க டிக்டாக், பட் வி டோன்ட் நோ. ஆனால் அது இந்தியன் கவர்மெண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா இவங்க வந்து எல்லாத்துக்கும் விற்கிறாங்க, ஐ மீன் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எதுக்கு இந்த ரெண்டு சண்டைனா, இது பார்டர் பிரச்சனை, பார்டர் பிரச்சனை பற்றி நம்ம பேசலை, இந்த ஓப்பன் டாபிக் தான் பேசுகிறோம். எப்படின்னா சோஷியல் மீடியாஸ் வந்து எதுக்கு பேன் பண்ணாங்க, அதாவது அதான் நான் ஒரே ஒரு ரீசன் தான் சொல்கிறேன், நான் இல்லை எல்லா மீடியாவில் அதான் சொல்கிறாங்க, நம்மளோட ப்ரைவேட் சம்மந்தமாக தான் நம்ம பர்சனல் திங்ஸை வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு விற்கிறாங்க. விற்றாங்கன்னா இது இதில் என்ன பெருசுன்னு கேட்குறீங்களா? நம்ம வந்து சில இதில் வந்து இந்த மாதிரி சில ஆப்ஸில் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் கூட கேட்பாங்க, மேபி கேட்டிருக்கலாம். உங்களோட ஃபோன் நம்பர் வச்சு அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் வச்சே உங்கள் இப்போ இந்தியானாலே ஆதார் கார்டு மெயின், நீங்கள் எந்த இந்தியாவில் இருந்தாலே உங்களுக்கு ஆதார் கார்டு மஸ்ட் இப்போ, ரைட்? அதை வச்சு உங்கள் ஆதார் கார்டு எதையும் அவங்களால என்ன வேணாலும் செய்ய முடியும். அதே மாதிரி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் எதாக இருந்தாலும் அவங்கள ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். ஹேக் பண்ண முடியாது, கிராக் பண்ண முடியும். ஏன்னா ஹேக்கிங்கிறது நான் முதல்ல வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஹேக்கிங்கிறது நமக்கு என்னென்ன ஏதாவது கொலர்பிடி பண்ணிடுறது, என்ன வேணுமோ எடுத்துக்கிறது. கிராக்கிங்னு குறிப்பிட்டு எடுத்துப்பாங்க. இப்போ எதனால் நம்ம இதெல்லாம் குறிப்பிட்டு தான் எடுத்துக்கிறாங்க, நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து விற்கிறது. ஒரு டீட்டெயிலை விற்கிறதுனாலே அதுவும் ஒரு டைப் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு இல்லீகல் தான். ஏன்னா இப்போ இல்லீகல் திங்ஸ் நிறைய நடந்துகிட்ருக்குது, அதாவது இந்த டார்க் வெப் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், அது பெரிய டாப்பிக்கு. இந்த ஆப்ஸை பேன் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். இதுக்கு வந்து டிக்டாக் வந்து மேல்முறையீடு பண்ணி தேஜஸ் கோயிங் ஆன். இந்த இதுக்கு என்னடா, இப்போ டிக்டாக் பேன் பண்ண நிறைய பேர் டிக்டாக் யூசர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இப்போ டவுன்லோட் பண்ண முடியாது, அப்டேட்டும் பண்ண முடியாது, பட் இருக்கிறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க, நான் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் டவுன்லோடு பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்டே பார்த்தப்ப டிக்டாக் மட்டும்தான் அழிஞ்சிடுச்சு, ஷேரிட்டு ஜெண்டர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் போக போக பார்த்தா ஜஸ்ட் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்லேயே ஷேரிட் எடுத்துட்டாங்க, ஜெண்டர் எடுத்துட்டாங்க, செல்ஃபி சிட்டி எடுத்துட்டாங்க, பிங்கோ லைவ் எடுத்துட்டாங்க, மெயில் மாஸ்டர் இந்த மாதிரி நிறைய இதை எடுத்துகிட்டே இருந்தாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃபேக் ஆப்ஸும் இருக்கும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு யாரும் போயிடாதீங்க. ஏன்னா ஃபேக் ஆப்ஸே நிறைய பேர் இந்த மாதிரி பிங்கோ லைவ் மெயில் மாஸ்டர் சும்மா அந்த 50K டவுன்லோட்ஸு 100K டவுன்ஸ் அதெல்லாம் பண்ணிடாதீங்க, ஆனால் வேஸ்ட். அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு பண்ணாதீங்க. இந்தியன் ஆல்டர்னேட் ஆப்ஸ் இருக்குது, அதை நான் கீழே முதலே சொன்ன மாதிரி தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இதை எதுக்கு பேன் பண்ணாங்கன்னா அதே ரீசன் தான், பட் ஆனால் இதில் இன்னொன்று இருக்குது. அவங்க நம்மளை விட அவங்க டெவலப்டு தான், பட் ஆனால் ஐடி சம்மந்தமாக நமக்கு நம்ம அவங்களுக்கு ஈக்குவல் இல்லை, நம்ம மேலே தான் இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட தான் ஐடி ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு கண்ட்ரி எடுத்துக்கலாம், அமெரிக்காவில் கூகுள் எடுத்துக்கோங்க, ஆப்பிள் எடுத்துக்கோங்க, அதாவது ஆப்பிள் ஐஃபோன் அந்த ஆப்பிள் எடுத்துக்கோங்க, சாப்பிட்ற ஆப்பிள் அந்த ஆப்பிள் எடுத்துக்கோங்க, அதுக்கு வரல ஃபேஸ்புக், எந்த ஒரு சோஷியல் மீடியா இந்தியன்ஸோட ஒரு பங்கு நிறைய இருக்குது. அதனால் இந்தியன்ஸோட ஒரு முக்கியத்துவம் கொண்டு வர்றதுக்கு இது வந்து மேக் இன் இந்தியா மேக் இன் இந்தியா திட்டம் மாதிரி இதை வச்சுக்கலாம். நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் சொல்ல, நான் சும்மா எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு இந்தியாவே ப்ரொமோட் பண்ணுறது நிறைய இருக்குது, இது மூலமாக நம்ம இந்தியாவிலே நிறைய ஆப்ஸ் நம்ம டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி சைனீஸ் ஆப்ஸ் வந்து இது பண்ணலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரும் சைனீஸ் ஆப்ஸ் வச்சுக்காதீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிற விஷயந்தான், நம்ம வந்து நிறைய பேர் டிக்டாக் இல்லாமல் ஒரு மாதிரியே அடிக்டிவாக என்ன சொல்கிறது, ஏதோ பார்க்காத பார்த்த மாதிரி இதெல்லாம் டிக்டாக் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நல்ல வரவேற்பும் தராங்க, இந்த மாதிரி டிக்டாக்கை வந்து பேன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டை. பட் ஆனால் சில பேர் வந்து எதுக்கு பேன் பண்ணிங்க, நான் சொன்ன அதே ரீசன் தான், திரும்பி திரும்பி சொல்ல விரும்பலை, அதே ரீசன் தான். பட் நம்ம நினச்சா, ஏன்னா நம்ம கொரோனா அவ்வளோ பெரிய டெட்லி வைரஸ் வைரஸ் தான், ஆனால் டெட்லி வைரஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த டெட்லி வைரஸ் கூட நம்ம கோப் பண்ணிட்டோம், அது கூட வாழ கற்றுக்கிட்டோம், அது கூட இருக்க கற்றுக்கிட்டோம், அது கூட பழகவே கற்றுக்கிட்டோம். அப்படி கற்றுக்க தெரிஞ்ச நாம் எதுக்கு இந்த டிக்டாக் இந்த மாதிரி சோஷியல் மீடியா, சோஷியல் மீடியாங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், அதிலே சில டைம் கெட்ட விஷயங்களும் இருக்குது, அதை நம்ம பேச வேண்டியதில்லை. இந்த டிக்டாக் இது இல்லாமல் கொஞ்ச நாள் இல்லை, மேபி அது கொஞ்ச நாளாக இருக்கலாம், கொஞ்சம் வருஷமாக இருக்கலாம், பட் நம்ம இல்லை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், நம்ம இருக்க கற்றுக்கணும். அது இல்லாமல் கொரோனா கூட வாழை கற்றுக்கிட்டே நாம இந்த டிக்டாக் இல்லாமல் வாழை கற்றுக்கூடாதா, கற்றுக்கணும். வாழை கற்றுக்கிட்டா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் கைஸ், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இதை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எல்லோரும் யோசிப்பீங்க, இந்த டிக்டாக் எடுத்தால் என்னடா யூஸு, கவர்மெண்ட் செக்காக பண்ண போதுன்னு கேட்குறீங்க. கவர்மெண்ட் நினச்சா செக் பண்ணலாம், ஆனால் கவர்மெண்ட் செக் பண்ண மாட்டாங்க. நம்ம மேலே உள்ள நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நம்ம பாதுகாப்போம். இவனடா நம்பிக்கை இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் என்னோடய பர்சனல் சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியன் பீப்புள்ஸை ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து யாரும் வெளியே போகாதீங்க முடிஞ்சளவுக்கு. அதே மாதிரி இந்த டிக்டாக் இதெல்லாம் பேன் பண்ணி
நம்ம இந்தியன் நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணு நினைக்கிறோம்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணுங்கள். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கடைசியில் முடிஞ்ச அளவுக்கு இந்த சைனீஸ் ஆப்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணுறது கஷ்டம்தான். இப்போ எதுவுமே சைனா ப்ராடக்ட் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், கஷ்டம்தான் ஆனால் பண்ணி தான் ஆகும். ஏன்னா நம்ம நாட்டுக்காக நம்மளோ சின்ன நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்டெப் எடுத்து பார்டர்லாம் போய் சண்டை போட வேணாம், என்ன சொல்கிறது ஏதாவது சம்மந்தமே இல்லாதெல்லாம் பண்ண வேண்டாம். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான். நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணால் நம்ம கண்ட்ரிக்காக நம்ம ஒரு பெரிய இது வந்து ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் மாதிரி கண்ட்ரிக்கு. ஏன்னா நம்ம ஓன் லெவலில் நிற்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம ஒரு ஒருத்தரும் நினச்சா நம்ம கண்ட்ரியை வந்து எங்கேயோ கூப்பிட்டு போயிடலாம். டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான், ஆனால் இன்னும் டெமோக்ராட்டிக்கு எதுவுமே நடக்கலை. ஜெகநாதன் ஒரு ஒரு புலவர், புலவர்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்பீக்கர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நாட்டோட சுதந்திரத்தை கடைச்ச சுதந்திரத்தை பேணி காக்கிறது தான் கஷ்டம்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அவர் ஹைலைட்டில். அதே மாதிரி தான் இந்த சோஷியல் மீடியாஸில் வந்து இந்த சைனீஸ் சோஷியல் மீடியா, அதாவது சோஷியல் மீடியா ஆப்ஸு, ஃபோட்டோ எடிட்டிங்கு, நியூஸு, என்னென்னமோ இருக்குது, அதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு நம்ம இந்தியாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். மேக் இன் இந்தியா மேக் இன் திட்டம் மாதிரி இதை ஒரு என்ன சொல்லுவோம் மோட்டிவேட்டாக நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணோன்னா நம்ம இந்தியாவும் ஒரு நாள் சைனாவோட ரொம்ப பெரிய வந்துருச்சு பக்கத்தில் பெரிய ஆள் ஆயிடலாம். அதனால் தேங்க்யூ கைஸ், ஸ்டே டியூன் ஃபார் மை சேனல். தேங்க்யூ கைஸ், ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். தேங்க்யூ.